புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் ஏரியில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளுவதை வீடியோவாக எடுத்து இணையத்தில் பரவிவிட்டுள்ள சமூக ஆர்வலரின் செயல் தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரியின் கிராமப்புற பகுதியான தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள ஏரியில் கடந்த 15 நாட்களாக மணல் அள்ளப்பட்டு வருவதாக புகார் வந்தது. இந்த புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த மாநில செயலாளர் ஓவியன் என்பவர் திருட்டு மணல் எடுப்பதை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. மேலும் அந்த வீடியோவில் அவர் களிமண் எடுக்க அரசு அனுமதி அளித்தால் நீங்கள் எதற்கு சவுடு மண்ணை அள்ளுகிறீர்கள் என்றும், மணல் ஒரு லோடு என்ன விலை விற்கிறது என்று தெரியுமா என்று கேள்வி கேட்கிறார். அந்த வீடியோ வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது.